வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டு செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்தித்திருக்கிறோம். இந்திய அணிக்கு ஏற்கனவே தலைவர்களாக பலர் இருக்கிறார்கள். இப்போது அந்த வரிசையிலே வகு பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ராவும் இணைந்திருக்கிறார். அவரும் அணித்தலைவராக இணைகிறார். இந்திய 20-20 அணியை வழிநடத்துகின்ற பொறுப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. அயர்லாந்துக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட 20-20 தொடர் இடம்பெற இருக்கிறது. இந்த தொடரில்தான் அணித்தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார் ஜஸ்பிரீத் பும்ரா. ஹர்திக் பாண்டியா, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், குல்தீப் யாதவ், ஷஹல் உள்ளிட்ட முக்கியமான வீரர்களுக்கு இந்திய அணியிலே ஓய்வு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய 20-20 அணி இறுதியாக மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரை 3-2 என்ற அடிப்படையில் இழந்திருந்தது என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். இப்போது ஜஸ்பிரீத் பும்ராவை அணித்தலைவராக நியமித்து ருத்ராஜ் கேக்வாட், ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ரிங்கு சிங், வாஷிங்டன் சுந்தர், சிவம் டூபே, ஷபாப் அகமது, சஞ்சு சாம்சன், ஜிதேஷ் சர்மா, ரவி பிஸ்னோய், பிரசீத் கிருஷ்ணா, அர்ஷ்தீப் சிங், முகேஷ்குமார், ஆவேஷ்கான் ஆகியோர் உள்ளடங்கிய ஒரு அணியை அறிவித்திருக்கிறது இந்திய அணி. அயர்லாந்துக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட 20-20 தொடரில் இந்த அணி ஆட இருக்கிறது. அணித்தலைவராக ஜஸ்பிரீத் பும்ரா நியமிக்கப்பட்டிருக்கிறார். ருத்ராஜ் கேக்வாட் உப அணித்தலைவராக பெயரிடப்பட்டிருக்கிறார். இரு அணிகளுக்கும் இடையிலான முதல் ஏதாவது 20-20 போட்டி டப்ளினில் நாளை மறுதினம் 7:30 ஆரம்பமாக இருக்கிறது. இரண்டாவது 20-20 போட்டி ஆகஸ்ட் 20 தேதியும், மூன்றாவது 20-20 போட்டி எதிர்வரும் 23 தேதியும் இடம்பெற இருக்கிறது. 3 போட்டிகள் கொண்ட தொடரை 3-0 என்ற அடிப்படையிலே இந்திய அணி பும்ரா தலைமையிலே கைப்பற்றுமா என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம். மகளிருக்கான உலகக்கிண்ண கால்பந்தாட்ட தொடரானது ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இடம்பெற்று வருகிறது. எனவே ஆரம்பமான நாள் முதல் இப்போது வரைக்கும் பரபரப்பான ஆட்டங்கள் தான் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. முதல் 2 காலிறுதி ஆட்டங்களில் நெதர்லாந்தை வீழ்த்தி ஸ்பெயின் அணியும், ஜப்பானை வீழ்த்தி ஸ்வீடன் அணியும் அரையிறுதிக்கு முன்னேறியிருந்தன. முதலாவது அரையிறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் ஸ்வீடன் அணிகள் மோதின. பரபரப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் ஸ்பெயின் அணி 2-1 என்ற அடிப்படையில் ஸ்வீடனை வீழ்த்தி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. 2023 மகளிர் உலகக்கிண்ண கால்பந்தாட்டத்துடனுடைய இரண்டாவது அரையிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்தும் மோதியிருந்தன. போட்டிகளை ஏற்று நடத்துகின்ற நாடு என்ற அடிப்படையில் ஆஸ்திரேலியா அதிக பரத்தோடு களமிறங்கியது. இந்த போட்டியிலே 1-3 என்ற அடிப்படையில் இங்கிலாந்து அணி அமோக வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியிருக்கிறது. இதன் மூலம் எதிர்வருகின்ற 20 தேதி இடம்பெற இருக்கின்ற இறுதிப் போட்டியில் ஸ்பெயின் மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதப்போகின்றன. ஸ்பெயின் முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தீர்வாகி இருக்கிறது. பலம் வாய்ந்த இங்கிலாந்து அணியை சந்திக்கப் போகிறது. மகளிருக்கான கால்பந்து உலகக்கிண்ணம் எந்த நாட்டுக்கு சொந்தமாகும் என்பதை காத்திருந்து நாங்கள் அறியலாம். எதிர்வரும் 20 தேதி இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது. அந்த செய்தியோடு சேர்த்து இன்னும் ஒரு கால்பந்தாட்ட செய்தி இருக்கிறது. அதிகமானவர்கள் ஆவலோடு எதிர்பார்த்த ஒரு செய்தி. சவுதி அரேபியாவுடைய அல் ஹிலால் கழகத்தில் இணைந்திருக்கிறார் நட்சத்திர கால்பந்தாட்ட வீரர் நெய்மார். பிரேசில் கால்பந்து அணியினுடைய நட்சத்திர வீரர் நெய்மார் பிரான்சில் உள்ள பாரிஸ் ஜெர்மெயின் அதாவது PSG கால்பந்து அணிக்காக கடந்த 6 விளையாடி வந்தார். இதற்கிடையில் நெய்மாரை தங்கள் அணியில் இணைக்க சவுதி அரேபியாவுடைய அல் ஹிலால் கழகம் முயற்சி செய்தது. அவரை விடுவிப்பதற்கு PSG நிர்வாகமும் அண்மையிலே இணக்கம் வெளியிட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தான் இப்போது அவர் சவுதி அரேபியனுடைய அல் ஹிலால் அணியிலே ஆட இருக்கிறார், ஒப்பந்தமாக இருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். 2 அவர் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறார் அல் ஹிலால் அணியில். நெய்மாருக்கும் இந்த ஒப்பந்தத்திலே சம்மதம். இதன் அடிப்படையில் அவருக்கு இந்திய பணப்பெருமதியில் சம்பளமாக 9,008 கோடி ரூபாய் பேசப்பட்டிருப்பதாக செய்திகள் வருகிறது. உத்தியோகபூர்வமாக அது தொடர்பான விவரங்கள் வெளிவரவில்லை. இருந்தாலும் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய செய்தியாக இது இருக்கிறது. சவுதி அரேபியனுடைய அல் ஹிலால் கழகத்தில் இணைவதற்காக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலே கைச்சாத்திடுகிறார் நெய்மார். அந்த புகைப்படங்களும் வைரலாகி இருக்கிறது. ஏற்கனவே சவுதி கழக அணியான அல் நாசர் அணியிலே போர்த்துகல் நாட்டினுடைய நட்சத்திர கால்பந்தாட்டு வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இணைந்திருக்கிறார். இப்போது நெய்மாரும் அல் ஹிலால் அணியிலே இணைந்திருக்கிறார். சவுதி அணிகளில் இப்போது களமிறக்கப்படுகிறார்கள் உலகினுடைய முக்கியமான நட்சத்திர வீரர்கள் என்பது இன்னும் ஒரு சிறப்பான விஷயம். அடுத்து நாங்கள் வருகிறோம். நேற்று உங்களுக்கு தெரியும், டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இலங்கை அணியினுடைய நட்சத்திர சுழல் பந்து வீச்சாளர் வனிந்து அசரங்கடி செல்வா அறிவித்திருந்தார். எனவே வனிந்து அசரங்கடி செல்வா 20-20 போட்டிகளிலும் 100 போட்டிகளிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற காரணத்துக்காக டெஸ்ட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக ஸ்ரீலங்கா கிரிக்கெட்டுக்கு உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார்.
இந்த செய்தி நேற்று வெளியானது. இன்று இன்னும் ஒரு ஓய்வு முடிவு தொடர்பான செய்தி கிடைத்திருக்கிறது. பாகிஸ்தான் அணியினுடைய வேகப்பந்து வீச்சாளர் வஹாப் ரியாஸ் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அதிலும் உலகம் முழுவதும் இடம்பெறக்கூடிய லீக் போட்டிகளில் தொடர்ச்சியாக ஆடுவார் என்ற செய்தியும் கிடைத்திருக்கிறது. 38 வயதான இடதுகை வேகப்பந்து வீச்சாளரான வஹாப் ரியாஸ் இறுதியாக 2020 டிசம்பர் மாதம் பாகிஸ்தான் அணிக்காக களமே இறங்கியிருந்தார். அதற்கு பிறகு சுமார் 3 காலமாக அவருக்கு வாய்ப்பில்லை. 2011, 2015 மற்றும் 2019 ஆகிய ஆண்டுகளில் இடம்பெற்ற ஒருநாள் உலகக்கிண போட்டிகளிலே அவர் விளையாடியிருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் 28 டெஸ்ட் போட்டிகள், 91 ஒருநாள் போட்டிகள், 36 20 போட்டிகளிலே விளையாடி 237 விக்கெட்டுகளை அவர் கைப்பற்றியிருக்கிறார். இந்நிலையில் திடீரென அவர் ஓய்வு முடிவை இன்று அறிவித்தார். 2008 ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான ஒருநாள் போட்டியின் மூலம்தான் பாகிஸ்தான் அணியிலே வஹாப் ரியாஸ் அறிமுகமானார். 2011 உலகக்கிண்ண தொடரின் போது இந்திய அணிக்கு எதிரான போட்டியில் வஹாப் ரியாஸ் 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி கவனம் பெற்றிருந்தார். 2015 உலகக்கிண்ண கிரிக்கெட் போட்டிகளிலே காலிறுதிப் போட்டியிலே ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக சிறப்பாக பந்து வீசி கவனம் பெற்றிருந்தார். அதனிடம் 2019 காலப்பகுதியிலே டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெற்ற வஹாப் ரியாஸ் ஒருநாள் மற்றும் 20 போட்டிகளிலே அதிக கவனம் செலுத்தி வந்தார். இப்போது அனைத்து விதமான போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டில் பாகிஸ்தான் அணிக்காக களமிறங்கி விளையாடியது பெருமைக்குரிய விடியும் என அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த பயணத்துக்கு முடிவு சொல்வதில் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. புதிய பயணத்தை ஆரம்பிக்கும் வகையில் ஏனைய போட்டிகளில் விளையாட இருப்பதன் காரணமாக அவளோடு இருக்கிறேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதன் மூலம் தொடர்ந்து உலக அளவில் சிறந்த வீரர்களுடன் விளையாடி ரசிகர்களை மகிழ்விப்பேன் என்றும் வஹாப் ரியாஸ் கூறியிருக்கிறார். எனவே பாகிஸ்தான் தேசிய அணியிலே விளையாடவிட்டாலும் கள்ள காடுகளில் தொடர்ந்து விளையாடுவேன் என்று அவர் அறிவித்திருக்கிறார். பென் ஸ்டாக் இங்கிலாந்து அணியுடைய டெஸ்ட் அணித்தலைவராக இருக்கிறார். ஒருநாள் உலகக்கிண்ண போட்டிகள் இந்த ஆண்டிலே ஆரம்பமாகிறது. அக்டோபர் மாதம் இந்தியாவில் இந்த முறை போட்டிகள் இடம்பெறுகிறது. எல்லா அணிகளும் உலகக்கிண்ணத்துக்காக தயாராகி கொண்டிருக்கின்றன. இப்படி இருக்கின்ற நிலையில் ஒருநாள் மற்றும் 20 போட்டிகளில் ஓய்வை அறிவித்துவிட்டு டெஸ்ட் போட்டிகளில் மாத்திரம் கவனம் செலுத்தப் போகிறேன் என்று சில காலத்துக்கு முதல் அறிவித்தவர்தான் பென் ஸ்டாக். இப்போது பென் ஸ்டாக் அந்த முடிவை மீள பெற்றிருக்கிறார். இங்கிலாந்து அணி இப்போது நியூசிலாந்துக்கு எதிராக ஒருநாள் தொடரிலே ஆட இருக்கிறது. அந்த அணிக்காக மீண்டும் உள்ளே வருகிறார் பென் ஸ்டாக். முக்கியமான விடயம், கடந்த ஆண்டு இங்கிலாந்து அணியிலிருந்து ஓய்வு பெறுவதாக பென் ஸ்டாக் அறிவித்தார். இப்போது அந்த முடிவை மாற்றி மீண்டும் ஒருநாள் 20 அணிக்குள்ளே வருகிறார். முக்கியமான விடயம், எனவே இங்கிலாந்து இப்போது அவரை மீண்டும் விளையாட வைத்திருக்கிறது. அணி நிர்வாகமும் பேசி இந்த முடிவை எடுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருநாள் மற்றும் 20 அணிகளிலே தொடர்ந்து விளையாடுவார். இந்த ஆண்டில் இடம்பெற இருக்கின்ற உலகக்கிண்ணத்தில் முக்கியமான ஒரு வீரராக அவர் இருப்பார் என்பதையும் அறிவித்திருக்கிறார்கள். நியூசிலாந்துக்கு எதிரான இங்கிலாந்து அணிவீரமும் வெளியாகி இருக்கிறது. ஜோஸ் பட்லர் அணியின் தலைவராக செயல்படுகிறார். மொயின் அலி, அதிநேரம் அட்கின்சன், ஜனி பேஸ்டோ, சாம் கரன், லியம் லிவிங்ஸ்டோன், டேவிட் மாலன், ஆதில் ரசீத், ஜோ ரூட், ஜேசன் ராய், பென் ஸ்டாக்ஸ், டாப்லி, டேவிட் வில்லி, மார்க் வூட் மற்றும் கிறிஸ் வோக்ஸ் ஆகியோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். கிறிஸ் வோக்ஸ் பற்றியும் ஞாபகப்படுத்தியாக வேண்டும். கடந்த ஜூலை மாதத்துக்கான மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரராக ICC-யினால் கிறிஸ் வோக்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் சிறந்த வீரர்களை தெரிவு செய்யும் ICC இப்போது மீண்டும் இந்த மாதத்துக்கான வீரரை தேர்வு செய்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் இப்போது கிறிஸ் வோக்ஸ் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். இவைதான் இன்றைய நாளில் நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்ட முக்கியமான விளையாட்டு செய்திகள். மீண்டும் நாளையும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.